இறைச்சி முட்டை விலை உள்ளிட்ட கால்நடை வளர்ப்பு தொடர்பான பிரச்சனைகளை கருத்திற்கொண்டு கால்நடை தீவனம் தயாரிப்பதற்காக 25,000 மெட்ரிக் டன் சோளம் அல்லது பொருத்தமான தானியங்களை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன இதனை குறிப்பிட்டார். இலங்கை கரு குஷ்கர்மா துமா மைந்த அமரவீர மெத்துமா எதிர்பார்த்த கேபினட் சந்தேசியா தார நிஷ்பாதனை சந்தா படையிருங்கு ஆனாயினி கிரீம சந்தா விசேஷ அவசரையா சத்துவ நிஷ்பாதனா சௌக்கிய டிபார்ட்மெண்ட் விசின் நிர்தேசிச சத்துவஹார நிஷ்பாதனை சந்தா அவசியக்கன்ன படையிருங்கு ஹோ வினா சுதுசு தானிய வர்க்க மெட்ரிக் டோன் விசி வந்தா கோ இட்ட வட வெடி பிரமாணையா ஆனாயினிய கிரீம் பினிச ஆஹார பிரவர்தன மண்டேட்ட அவஸ்தாவ லபாதென்ற யோஜனாவாக்கு எதிர்பார்த்த அப்படி மேலும் அமைச்சர்களின் வெளிநாட்டு விஜயங்களை அத்தியாவசிய பயணங்களுக்காக மாத்திரம் மட்டுப்படுத்துவதற்கு ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. ராஜ்ய ஆதாயம் ராஜ்ய வீதம் ராஜ்ய வீதம் அடுக்கிரிமக்கிய ஜனாதிபதித்துமா நியமக்கலே அத்தியாவசியம் கருணகதிஹர விதேச சஞ்சார சீமா கரண்டர் சஞ்சார சந்தா யாமேதி அத்தியாவசிய நிலக்கட்டியூத்துவல்ட் அவசியக்கன் கீபதனை கெர விஷால தூத பிரிஸ் ரகின கமன் கிரீம நத்தரக்கலையூத்துக்கியன கேபினட் பத்திரிக்காவட்ட அப்பி சேருதினா ஏகமத்திக்கோ அனுமதிய லபாதும். அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்களின் வெளிநாட்டு விஜயங்களை அத்தியாவசிய பயணங்களுக்காக மாத்திரம் மட்டுப்படுத்துவதற்கு ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. தற்பொழுது நாடு எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடியை கருத்திற்கொண்டு அரச செலவினங்களை குறைக்கும் நோக்கில் ஜனாதிபதியினால் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டது. மேலும் அரச உத்தியோகத்தர்களுக்கான சம்பள கொடுப்பனவு எக்காரணத்துக்காகவும் நிறுத்தப்பட மாட்டாது என அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் பந்துல குணவர்தன தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.